ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன டிப்ஸ்? காமன் ஈஸி இங்கிலீஷ் தான் காமன் டிப்ஸ். காமன் டிப்ஸ்னால் பொதுவான டிப்ஸ். தமிழ் பேசும்போது குறுக்க இங்கிலீஷ் பேசணும் இல்லையா, அந்த இங்கிலீஷை கரெக்டாக பேசுறது, அதை ஈஸியாக பேசுறது. அது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, என்னது நோ இல்லை, நாட்னா அதுவும் இல்லை, நோ நாட், நெவர்னா அதுவும் இல்லை. சார், எங்கே சார் நோ யூஸ் பண்ணணும், எங்கே சார் நாட் யூஸ் பண்ணணும், எங்க சார் நெவர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, சிம்பிளா ஒன்னு டூ மினிட்ஸ் தான். இப்ப பாருங்க, நோ அப்படிங்கிறது வந்து இது வந்து பேசுவதற்கு, பேசும்போது நோ யூஸ் பண்ணணும். நாட் அப்படின்னா எழுதும்போது நாட் யூஸ் பண்ணணும், பேசும்போது நாட் யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஜேம்ஸ் மான் நாட் நாட் செவன் அப்படி சொல்லவே கூடாது. ஒரு ஒரு வண்டி வருது, என்ன வண்டி பாது, ஒரு ஒரு கார் லாரி வருது சார், 407 சார், 407 டாடா 407 வருது சார், அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. பேசும்போது வாயால் நாட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நோ தான் யூஸ் பண்ணணும். இது பேசுவதற்கு நோ, எழுதுறதுக்கு நாட்டு, நெவர் வந்து பேசவும் செய்யலாம், பேச பிளஸ் எழுத. ஓகே, புரியுதாப்பா? புரியுதா? நோங்கிறா இல்லை, நாட்னா இல்லை, நெவர்னாலும் இல்லை தான். ஸோ நோ வந்து பேச யூஸ் பண்ணணும், நாட் வந்து எழுத யூஸ் பண்ணணும், நெவர் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், பேசவும் செய்யலாம் எழுதவும் செய்யலாம். இதுதான் இங்கிலீஷோட ரூல்ஸ். சரி, ஏன் சார் நாட்லாம் சொல்கிறாங்களே, சர்டன்லி நாட் அப்படிப்பாங்க. வருவீங்களா, நாளைக்கு வந்துடுவீங்களா, நாட் கன்ஃபார்ம் அப்படிப்பாங்க, நாட் கன்ஃபார்ம் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது, சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம தமிழில் பேசும்போது காலையில் எந்த சொன்னோம், நீங்கள் டீ சாப்பிடுவீங்களா, காஃபி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் சொல்லுவான் டீ சாப்பிடுவேம்மா, ஒருத்தன் சொன்னால் நான் காஃபி தான் சாப்பிடுவேம்மா, ஒருத்தன் சொன்னால் நான் ரெண்டும் சாப்பிட மாட்டேன், நான் பால் தான் சாப்பிடுவேம்மா. மூணு பேரும் தப்பாக சொல்கிறாங்க. பாலையும் டீயும் காஃபியும் சாப்பிட முடியாது, குடிக்க தான் முடியும் அப்படி தானே? ஆனால் சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சுமே அதை தான் சாப்பிடுவேன், பால் சாப்பிடுவேன், காஃபி சாப்பிடுவேன், வாங்க கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. ஸோ சாப்பிட முடியாத சாலிட் பொருள், உங்களுக்கு என்ன சொல்லலாம், திடப்பொருள் மட்டும் தான் சாப்பிட முடியும், திரவ பொருட்களை லிக்விடை குடிக்க தான் முடியும். நம்ம குடிக்கிறவங்க வார்த்தை யூஸ் பண்ணல. நீங்கள் காலையில் என்ன குடிப்பீங்க, நாங்கள் டீ குடிப்பேன் காஃபி குடிப்பேன் சொல்லவே மாட்டேன், காஃபி சாப்பிடுவேன், டீ சாப்பிடுவேன், பால் சாப்பிடுவேன் அப்படிமா. அது தப்புன்னு தெரிஞ்சும் அது பழகிட்டோம். தப்பில் ரெண்டு தப்பு இருக்குது, ஒன்று வந்து ஏற்றுக்கொள்ள முடிஞ்ச தப்பு, இன்னொன்று ஏற்றுக்கொள்ள முடியாத தப்பு. அது வந்து அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். ஓகே, இப்போ கம் டு த பாயிண்ட் ஆகும். அப்போ நாட்னா பேசக்கூடாதா அப்படின்னு தாராளமாக பேசுங்க. ஆனால் நாட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் பேசினாலும் சரி எழுதினாலும் சரி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர்னா, அந்த நாட்டுக்கு முன்னதாக, நாட் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு சில வார்த்தையை பண்ணல, இங்கிலீஷ் இவ்வளோ தான் மொத்த வார்த்தையிலே பண்ணும். அந்த மொத்த வார்த்தை பார்ப்போம் என்னென்ன, இந்த பாருங்க, இந்த நாளும் தான், இந்த நாளில் ஏதாவது ஒன்று நாட் போட்டால் அந்த நாட்டுக்கு முன்னாடி, இது இதுக்கு பேர் தான், இது என்னது, பி வேர்ப்ஸ்னு பேர், பி வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ். இது பண்ணு பர்ஃபெக்ட், இதுக்கு வந்து சாரி, இது வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ், இது வந்து பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் வெர்ப்ஸ், இது வந்து டூ வெர்ப்ஸ். இங்கிலீஷில் நாலதான் இருக்குது, என்னென்ன இருக்குல்ல, ஈஸ், வாஸ், ஆர், வேறு. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வெர்ப்பில் வில்லு, உட்டு, ஷல்லு, சுட்டு, கேன், புட்டு, மே, மைட்டு, மே மயில, மே, மைட்டு, மஸ்ட்டு, இப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹாவ், ஹேஸ், ஹேட், பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் டூ வெர்ப்ஸ், டூ, டஸ், டிட்டு. இதில் ஏதாவது ஒரு வார்த்தைகளை போட்டாதான் நீங்கள் நாட்டை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பேசினாலும் சரி எழுதினாலும் சரி, பேசினாலும் சரி எழுதினாலும் சரி. என்னால் செய்ய முடியாது அப்படின்னா என்ன பண்ண, உங்களுக்கு ஐ கேனாட் டூ, ஐ கான்ட் டூ, ஐ கான்ட் டூ, ஐ கான்ட்றாங்கள, அப்போ ஐ கான்னா என்ன, அது முடி கேன் இருக்கா இல்லையா, கேன் நாட், கேன் ப்ளஸ் நாட். உங்களுக்கு பிடிக்குதா, ஐ டோன்ட் லைக், ஐ டோன்ட் லைக், உங்களுக்கு டூ, டூ ப்ளஸ் நாட், ஐ டோன்ட், ஐ டோன்ட் வாண்ட், ஐ டோன்ட் கம், ஐ டோன்ட் நோ அப்படின்றான். ஏ ஐ நாட் நோ அப்படின்னு சொல்லணும், ஐ நாட் நோ, எதுக்கு ஐ டோன்ட் நோன்னு சொல்லணும், அந்த டூ. ஸோ என்ன தெரியுது, நாட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கம்பல்சரி கட்டாயமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரூல்ஸ் படி, இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் நாட்டை சேர்க்கணும். புரியுதா? நோ அப்படி இல்லை. தமிழ் நேற்று நீ சினிமா போனியா அப்படின்னாக்கா, நான் போனேன்னா ஐ வென்ட், நான் போகலைன்னா ஐ நோ வெண்ட், ஐ நோ வெண்ட். நான் அந்த நோவை பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா நீ சொன்னியப்பா, ஐ செட்,
டேய் நீ சொன்னியா அப்படின்னு ஒருத்தனை கேட்கிறான். சொன்னேன் அப்படின்னா எஸ் ஐ செட், ஆமா நான் சொன்னேன். எஸ் எஸ் ஐ செட், ஆமா நான் சொன்னேன். இப்ப நான் சொல்லலன்னு சொல்றான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இடத்துல ஐ நோ செட், ஐ நோ செட் அப்படிமா. இந்த நோவை இங்கூட போட்டுக்குவான், என்ன பண்ணுவோம்? இதுக்கு போல இந்த இடத்துல போட்டுக்குவான், நோ ஐ செட் அப்படிதான், நான் சொல்லலம்மா. இங்க யூஸ் பண்ணலாம், இல்ல இங்க ஐ செட் நோ அப்படிமா. இப்போ இங்கிலீஷ் தான் பிரிட்டிஷ் அப்படி ஐ செட் நோ அப்படிமா, சொல்லி முடிச்சப்பட்டு நான் சொன்னேன் இல்ல அப்ப சொல்லலன்னு அர்த்தம். ஐ செட்னா நான் சொன்னேன், நோனா இல்ல, அப்போ ஐ செட் நோ அப்படின்னா நான் சொல்லலன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த நோங்கிற வார்த்தையை நீங்கள் பேசணும். பேசும்போது எங்கே வேணாலும் தூக்கி போடலாம், இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம், கடைசியிலையும் தூக்கி போடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ நோங்கிற வார்த்தை இப்போ ஐ செட்டுன்னு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இங்கேயும் யூஸ் பண்ணலாம், அங்கேயும் யூஸ் பண்ணலாம். நோவை பேசும்போது, எழுதும்போது இல்லை, எழுது நோவை நீங்கள் எழுதவே கூடாது முதல்ல, நான் மறந்துடாங்க. நோங்கிற வார்த்தையை தேவையில்லாமல் எழுதக்கூடாது, நோ வந்து வாயால் மட்டும்தான் பேசணும். அதிகமாக ரொம்ப ரேராக எழுத யூஸ் பண்ணுறாங்க. நாட்டு என்ன பண்ணுறாங்க, நாட்டு தான் இது எழுத யூஸ் பண்ணுறாங்க, நாட்டு வந்து எழுத. அப்படி இந்த நாட்டை எழுதும்போது இதெல்லாம் போட்ட பிறகு தான் நாட்டை எழுதணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், எழுதும்போது ஐ செட்டு அப்படின்னு சொல்லிட்டா நாட்டை கண்ணாமணும் போடக்கூடாது, இதுக்கு முன்னாடி மட்டும்தான் போட முடியும். அப்போ இதை எப்படி போடணும், இதை பிரிக்கணும், பிரித்து தான் இங்கே இங்கெல்லாம் போடக்கூடாது, அங்கெல்லாம் போடக்கூடாது. வேர்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேர்புன்னு சொல்லுவாங்க, போகிறேன் வர்றேன் சாப்பிட்றேன் சம்பாதிக்கிறேன் செலவு பண்ணுறேன், இதெல்லாம் செயல். அந்த செயலுக்கு முன்னாடி போடுறது தான் நாட்டு, அந்த செயலை பிரித்தோ இல்லை பிரிக்காமலோ போடணும். அதுக்கப்புறம் பார்ப்போம், சொன்னால் புரியாது. இன்றைக்கி என்ன தெரிஞ்சிங்கன்னா, நோனா பேசணும், நாட்டுனா எழுதணும். அப்படி நாட்டை எழுதும்போது இதெல்லாம் தேவைப்படுது. இது போட்டு இவ்வளோ தான் ஒட்டுமொத்த ஓராயிரம் கோடி வார்த்தைகள் இங்கிலீஷ் இருந்தாலுமே, அந்த ஓராயிரம் கோடி வார்த்தைகள் இங்கிலீஷ் இருந்தாலுமே ஒட்டுமொத்த இங்கிலீஷ்க்கு இவ்வளோ தான், எக்ஸ்ட்ரா கிடையாது. இங்கிலீஷ் இதுக்கு தாண்டி ஒன்று கிடையாது. நாட்டை எழுதும்போது நெவர் அப்படி இல்லை, நீங்கள் பேசினாலும் ஓகே, எழுதுனாலும் ஓகே. புரியுதுண்ணா? ஆனால் என்னென்னா, நோனா இல்லை, நாட்னா இல்லை, நெவர்னா இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, ஆகவே ஆகாது, பிடிக்கவே இல்லை. பிடிக்கலங்கிறது ஐ டோன்ட் லைக், நாட்டை யூஸ் பண்ணுறோம். இல்லை ஐ நோ லைக், ஐ டோன்ட் லைக், ஐ நோ லைக், இது என்ன பிடிக்கல தான். ஐ நெவர் லைக்னா இது, ஐ நோ லைக்னா பிடிக்கல, ஐ நாட் லைக்னா பிடிக்கல. இப்போ சொல்லக்கூடாது ஐ டோன்ட் லைக் சொல்லணும். ஐ நெவர் லைக்னா எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு துளியும் பிடிக்கவில்லை. இப்படி இல்லைங்கிறத அழுத்தி சொல்கிறது, இல்லைங்கிறத இழுத்து சொல்கிறது, இல்லைங்கிறத ஆணித்தனமாக சொல்கிறது, இல்லைங்கிறது ரொம்ப இறுதியாக முடிவாக சொல்கிறது, அதான் நெவர். ஒரு பாட்டு இருக்கணும், நீயும் நானுமா கேட்டுக்கலாம், கண்ணா நீயும் நானுமா, காலம் காலம் மாறினால் கௌரவம் மாறுமா, நேவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லுவார் சிவாஜி கணேசன் படத்தில், கௌரவம் படத்தில். என்ன அர்த்தம், மாறவே மாறாதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சரி, நான் யூஸ் பண்ணுங்க. ஸோ இனிமேல் பேசும்போது யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா டீ சாப்பிட வரையா, ஐ நோ லைக், ஐ நோ லைக், ஐ டோன்ட் லைக் சொல்லாதீங்க. காஃபி வேணுமா, வேண்டாம். ஐ வாண்ட்னா எனக்கு வேணும், வேண்டாம்னா ஐ நோ வாண்ட். ஓகே, புரிஞ்சுங்களா? மீனும் இது போல் சின்ன சின்ன டிப்ஸை சந்திப்போம். அதாவது இது யூஸ் பண்ணுங்க, தெரிஞ்சுங்க. இனிமேல் பேசும்போது நாட் நாட் செவன்லாம் பேசாதீங்க, நோ நோ செவன் பேசுங்க, இல்லை டபுள் நோ ஜேம்ஸ் பாண்ட் டபுள் நோ செவன். இப்போ இங்கிலீஷில் என்ன பண்ணுறான், அந்த நோவை நாட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், ஓன் ஆக்கிட்டான். அங்கே என்ன பண்ணுறானாக்க, நோவை நோவை எப்படி சொல்கிறான் அப்படின்னாக்க, ஓ அப்படிங்கிறான். ஜேம்ஸ் மான் டபுள் நாட் நாட் செவன் கிடையாது, ஜேம்ஸ் மான் டபுள் டபுள் நோ செவன், இப்போ அதுவும் கிடையாது, ஜேம்ஸ் மான் டபுள் ஓ செவன். ஓகே, மீண்டும் சந்திப்போம். இந்த மாதிரி சின்ன டெஸ்ட் சந்திப்போம். மறந்துடாங்க, நோங்கிறது பேச, நாட்டுங்கிறது எழுத, நெவர்ங்கிறது இல்லைங்கிறத அழுத்தி சொல்கிறது, பேசவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.